ஹாய், வெல்கம். இன்னைக்கு நம்ம UiPath டியூட்டோரியல்ல அவுட்லுக்ல எப்படி அட்டாச்மெண்ட் வந்து சென்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சென்ட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். இதுல நம்ம டூ சப்ஜெக்ட் பாடி எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்ட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் ஆக்டிவிட்டி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இப்போ வந்து டூ கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே சப்ஜெக்டும் கொடுத்துக்கலாம். நான் அட்டாச்மெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் பாடியும். ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்மெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபோல்டர் இருக்கிற ஃபைல்ஸ் தான் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே அட்டாச் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். டைரக்ஷன் இன் டைப் வந்து ஸ்ட்ரிங், இங்கே வந்து நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ இது வந்து டிஃபால்ட், இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள் டைரக்ஷன் வந்து இன்னு இருக்குது. ஸோ நம்ம இன்புட் தான் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் டைரக்ஷன் இன் டைப் வந்து ஸ்ட்ரிங் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்டை தான் வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் எங்கள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டும் இருக்குது, எக்ஸல் ஒர்க் புக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். காப்பி ஆஸ் பாத், ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இந்த பாத்தை வந்து நான் இப்போ காப்பி பண்ணிட்டேன். UiPath ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் வேல்யூவில் வந்து நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. நான் இப்போ அவுட்லுக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் டாக்குமெண்ட் வந்து அட்டாச் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் சாரா டாக்குமெண்ட் வந்து இப்போ வந்து அட்டாச் ஆயிருக்கு. அட்டாச் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மோர் தென் ஒன் டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இந்த ஃபைல் நான் சூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். காப்பி ஆஸ் பாத், ஸோ இந்த பாத்தை வந்து நான் இப்போ வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தாங்க இங்கே வந்து பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு அட்டாச்மெண்ட் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் ரெண்டு அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. ஸோ அட்டாச்மெண்ட் டூன்னு கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக மெயில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ரன் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம அவுட்லுக்கில் வந்துட்டு மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸும் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். நான் அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறேன். அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அட்டாச்மெண்ட் டூ. ஸோ இதில் நம்ம ரெண்டு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணோம். UiPath ஓப்பன் பண்ணுறேன். அட்டாச் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நம்ம மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக் டைப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டரில் பாருங்கள், இதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டும் இருக்குது, எக்ஸல் ஒர்க் புக்கும் இருக்குது. இந்த ஃபோல்டரில் இருக்கிற எக்ஸல் ஒர்க் புக் மட்டும் நம்ம எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இந்த பாத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்து வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ UiPath ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். டைப் வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ இப்போ நம்ம வந்து அசைன் ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த வேரியபிளுக்கு வந்து அந்த பாத்தை வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண வேரியபிள் கொடுக்கலாம்.
இப்போ நம்ம காப்பி பண்ணது வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். போஸ்டில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் பார்க்கலாம் வேல்யூ. ஸோ பாருங்கள் காப்பி பண்ண பார்த்து வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். சீக்வன்ஸில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம், டூன்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ இதோட வேரியபிள் டேப் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அரே ஆஃப் ஸ்ட்ரிங், ஓகேங்களா, வேரியபிள் டூ. இப்போ நான் இன்னொரு அசைன் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன், வேரியபிள் டூ. இப்போ நம்ம இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் கெட் பண்ண போகிறோம். யூஐபாத் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள் நம்ம அசைன் பண்ணலாம், டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ், அந்த ஃபோல்டர் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கெட் பண்ண போகிறோம். வேரியபிள் ஒன் கொடுக்க போகிறோம், வேரியபிள் ஒன் கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை தான் இந்த பாத் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. வேரியபிள் ஒன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம், கமா கொடுத்துட்டு கோட்ஸில். இப்போ நம்ம இந்த ஃபோல்டரில் இருக்கிற எக்ஸல் டாக்குமெண்ட் மட்டும்தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் கோட்ஸில் ஆஸ்டிக் டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ் கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஃபோல்டரில் இருக்கிற எக்ஸல் டாக்குமெண்ட் மட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸல் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ பாருங்கள் நான் சப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் அட்டாச்மெண்ட் த்ரீனு கொடுக்குறேன். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், இதில் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ வேரியபிள் டூன்னு நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ பாருங்கள் வேரியபிள் டூ, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நான் ரன் பண்ணுறேன். இப்போது ஸோ ரன் ஆகுது, அவுட்லுக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அட்டாச்மெண்ட் த்ரீ வந்திருக்கு, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஸோ ஸோ பாருங்கள் த்ரீ டாக்குமெண்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ எக்ஸல் ஒர்க் புக் மட்டும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நம்ம வேரியபிளில் கொடுத்தோம் இல்லையா, ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எக்ஸல் டாக்குமெண்ட் மட்டும் நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன், டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்குறேன், டிஎக்ஸ்டி கொடுக்குறேன், ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபோல்டரில் பாருங்கள் ஒரே ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது. யூஐபாத் ஓப்பன் பண்ணுறேன், அட்டாச் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள். ஸோ பாருங்கள் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ ரன் ஆயிடுச்சு, நான் அவுட்லுக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அட்டாச்மெண்ட் த்ரீ வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ புரியுதுங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, பட் ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் நிறைய யூஐபாத் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூஐபாத் பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி யூஐபாத் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து யூஐபாத் வீடியோஸ் வந்து மோர் தென் 50 வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.